ஸ்டோன்ஸ் பழமின் இருக்க அங்க பார்த்தா அவளுக்கு அங்க ஒண்ணுமே புரியல அப்புறம் தான் அந்த சுவாடா சொல்லுது இவளோட மூலையில நிறைய பிரஷர் ஏற்பட்டிருக்கு ஆனா உண்மை என்னன்னா இந்த மாதிரி இந்த சைடு இருக்காங்கள இவங்க வந்து யோகிரிய கொல்லணும்னு பாத்துருக்காங்க இதனாலயே அதுவும் ஒரு பிளானியும் போகுது இந்த சைடு அந்த குண்டனை தான் காட்டுறாங்க அவனும் ஒருத்தன் கையில மாட்டிட்டு இருக்கான் இவன் யாருன்னா காடோட ஆளுதான் அவன அங்க துருவி துருவி கேக்குறான் இந்த மாதிரி யோகிரிய பத்தி உனக்கு தெரியும்ல அவனோட எபிலிட்டி தான் என்ன இப்படின்னு அவன துருவி துருவி கேட்க இதனாலேயே அந்த குண்டன்னு சொல்லிடுறான் இந்த மாதிரி அவன் கிட்ட இன்ஸ்டன்ட் எபிலிட்டி இருக்குன்னு அப்பனா நான் வந்து கண்டிப்பா அவனை ஏதாச்சும் பண்ணப்பா ஆனா என் கிட்டயும் அதுக்கான வலியும் இருக்கு சரி என்னோட சிஸ்டரை எழுப்பிட்டாலே போதும் சொல்ல இந்த பையனோட சிஸ்டரை சீல் பண்ணி வச்சிருப்பாங்க அவளை எழுப்பிட்டாலே போதும் அவர் ரொம்பவே பவர்ஃபுல் இதனாலேயே பைப்புலயும் அந்த சீலை வந்து ப்ரோக் பண்ணலான்னு போறான் சரி சரி நீங்க வந்து போயிட்டு வாங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டேன்ல அப்ப வந்து நான் இங்கிலேந்து போறேன் என்னது நீ வந்து இங்கிலேந்து போறியா நீ வந்து இங்கே இருக்கணும்ப்பா உன்னை வச்சுதான் மீதி இருக்க வேலையும் நான் முடிக்கணும் ஏன்னா உனக்கு யோகிரியை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்போனா நீ வந்து கண்டிப்பா இன்னமும் நிறைய இன்ஃபர்மேஷனை வச்சிருப்ப அதையும் சொல்ற இதனாலேயே பாய்ப்பலையும் அங்க தர 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 சடன் இழுத்து போக ஆரம்பிக்கிறான் இந்த சைடு கிங்க காட்டுறாங்க அவனும் அங்க சொல்றான் இந்த மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு நான் வந்து நம்புறேன் இந்த மாதிரி நீங்க வந்து அந்த வேலையை முடிப்பீங்கன்னு ஆனா எப்படி பார்த்தாலும் என் முன்னாடி இருக்க நீங்க மூணு பேருமே நீங்க வந்து சுத்த வேஸ்ட் நினைக்கிறேன் அதாவது போன பேச ஒருத்தனுக்கு வந்து கையை வெட்டிருப்பாங்களே அவன் தான் எப்படி சொல்லிட்டு அவனும் அவங்கல இருந்து போயிடறான் இதுக்கப்புறம் தான் அங்க யோகிரியும் டோமாவும் அங்க வர இதை பாக்குற அவங்களும் ரொம்பவும் ஆச்சரியமாயிராங்க அட பாருங்கப்பா இவங்க வந்து இன்னமும் உயிரோட தான் இருக்காங்க நான் என்ன நினைச்சேன் இந்த மாதிரி டிராகன் வந்து இவங்கள கொண்டுட்டு இருக்கும்னு நினைச்சேன் ஆனா பார்த்தா இவங்க உயிரோட தான் இருக்காங்க இதனாலேயே அங்க இருக்க ஆளுங்களும் டோமாவை பார்த்து அங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏய் நான் ஒண்டி உயிரிடலப்பா இன்னமும் யோகிரியும் என் கூட இருக்கான் இருந்தாலும் அவங்க சிச்சனை தான் இருக்காங்க இந்த சைடு டிவன் கிங்க தான் காட்டுறாங்க அவங்களும் அவங்களோட ராஜ்யத்துக்கு வந்திருக்காங்க அதுவும் பல்லாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஆர்வம் தாங்க முடியல அவங்களுக்கும் நிறைய விஷயம் தெரியணும் அதாவது இத்தனை வருஷத்துல இங்க என்ன நடந்திருக்குன்னு இதுக்கப்புறம் இவங்களும் உள்ள பேச ஆனா உள்ள இருக்க ஆளுங்களுக்கு வந்து டிவன் கிங்க சுத்தமா பிடிக்கல ஏன்னா அவங்க வந்து டிவன் கிங்க அவங்களோட வலையில மாட்ட வைக்கணும் ட்ரை பண்றாங்க இதையும் நம்ம டிவன் கிங் வந்து அங்க புரிஞ்சுக்கிறாங்க திடீர்னு என்ன ஆச்சு தெரியல அவங்களை வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்படியே இழுக்க ஆரம்பிக்குது ஏதோ ஒரு ஃபோர்ஸு அப்படியே இவங்கள கட்டி பூச்சின்னு மாதிரி இருக்கு இந்த சைடு யோகிரியோ மற்ற ஆளுங்கள் எல்லாம் கேட்கறாங்க இந்த மாதிரி நான் அவங்க கூட தங்கலாமா ஆனா அங்க இருக்க யாருமே அவங்களோட ரூமை ஷேர் பண்றதுக்கு தயாராகவே இல்லை ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரூமை ஷேர் பண்ணா அவ்வளோதான் நம்மள பழி வாங்கி இவங்க கொண்டு போட்டுருவாங்க இப்படி இவங்களும் அங்கே ஷேர் பண்ணாம இருக்க அப்புறம் தான் அங்க ஒரு பொண்ணே வந்து சொல்றா நீங்களே பாருங்க இந்த மாதிரி நம்ம அவங்க ஏத்தல இருந்தா கூட நம்மளே இப்படிதான் யோசிப்போம் ஆனா இப்போ இருக்க நிலைமையில அவங்க இப்படி யோசிப்பாங்களா இதுனால அவங்க ரெண்டு பேருக்கு அங்கே தனித்தனி ரூம் ஏத்துறாங்க நம்ம யோகிரிக்கு ஒரு தனி ரூமு நம்ம டோமாக்கு ஒரு கேர்ள்ஸ் ரூமு இந்த மாதிரி யோகிரி வந்து அங்க இருக்க நிறைய ஆளுங்களுக்கு தெரியுது ஆனா யோகிரிக்கு தான் அவங்கள தெரியல ஏன்னா யோகிரி வந்து மும்முரமாக அந்த பஸ்ல தூங்கி நினந்தால அதனால அவனுக்கு யாரையுமே தெரியல இதுக்கப்புறம் அங்க இருக்க ஆளுங்களும் அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவங்களோட எபிலிட்டி வந்து அவ்வளோ பெரிய எபிலிட்டி இல்லை அங்க இருக்க ஒருத்தனுக்கு வந்து குக் பண்ற எபிலிட்டி ஒன்னொருத்தனுக்கு புக் படிக்கிற எபிலிட்டி இப்படி இவங்களும் பேசினு இருக்கும் போது ஒரு அங்க ஒரு இவனோட பேரு செய்கி இவனோட எபிலிட்டி என்னன்னா டெத் கோட் நான் வந்து யோகிரி கிட்ட பேசலாமா இந்த சைடு கேள்ஸ் பேசினு இருக்காங்க அங்க இருக்க அந்த பொண்ணு டோமா கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி ஒரு மூணு மூணு பேர் இருக்காங்க அவங்களை தான் பான் கேம் மாஸ்டர்ன்னு சொல்றாங்கண்ணா இதுதான் அவங்களோட டைட்டில் இனது இப்படி ஒரு டைட்டில்லாம் வேற இருக்கா அவங்களோட டைட்டில் வண்டி வீடாக இருக்காதுப்பா இந்த மாதிரி அவங்களோட எபிலிட்டியும் ரொம்ப வீடாக இருக்கும் ஒருத்தனோட பேர் யூஷியோ அவன் நல்ல டைமை வந்து அப்படியே கட்டு பற்றி நிறுத்த முடியும் ரெண்டாவது முன்னடாக்கா இவனால ஒரு பொருள் கொல்லியும் பார்க்க முடியும் மூணாவது எக்காட்டா இவனால அவனோட கையில இருந்து டென்டகல்ஸை வெளியில எடுத்து அட்டாக் பண்ண முடியும் இனது டென்டகல்ஸ் எல்லாம் அவனால வெளியில எடுக்க முடியுமா நெக்ஸ்ட் இல்ல அந்த பையனை தான் காட்டுறாங்க அவனையும் யோகிரியை பார்த்து சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து உங்ககிட்ட ஆனா எனக்கு வந்து உன்னை பத்தி நல்லாவே தெரியும் ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்தது இந்த மாதிரி நான் வந்து உன்னை பாத்துக்கணும்னு அதாவது நான் உன்ன கண்காணிக்கணும் நான் வந்து எப்பத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்தனோ அப்பத்துல இருந்து உன்ன கவனிச்சுன்னுதான் இருக்கேன் ஏன்னா என்னோட ஐ வந்து டெஸ்ட் ஆயிடுச்சு இப்படி சொல்லிட்டு அவனுக்கும் என்ன ஆச்சு அவனோட கையை எடுத்து அவனோட கண்ணுல விட்டு அந்த கண்ணியை வெளில எத்தறான் இவனும் வெளில எத்த அங்க வைக்க இத பாக்குற அவங்களும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க இன்னதுடா இவன் பண்றான்னு இவனும் அங்க வெச்சுட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறான் இதை பாக்கறே யோகியோ அந்த ஐபால கையில எடுத்துக்கிறான் என்னப்பா உங்க ரெண்டு பேருக்கும் இது வேணுமா என்ன ஐயோ வேணா நீயே வச்சுக்கோ இப்படி சொல்லுவாங்க சொல்ல இருக்க அங்க பார்த்தா டோமா வந்து சொல்றா இந்த மாதிரி இவங்க வந்து உன்கிட்ட பேசுனோமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுமா அங்க இருக்கு யோகோவும் வெளில வந்ததுக்கப்புறம் அங்க மனுப்பி கேட்கற இந்த மாதிரி மன்னிச்சிடுங்க லார்டு என்னை வந்து மன்னிச்சிருங்க ஆனா அந்த பொண்ணுங்க நிக்க இதை பாக்கறேன் அவளோ சொல்றான் நீயும் மன்னிப்பு கேலே இல்லைன்னா லார்டு யோகிரி ஏன்னா இவரு எப்போ கொள்ளுவாருன்னு யாருக்கும் தெரியாது ஆனா அங்க யோகிரி வந்து சொல்றான் இந்த மாதிரி நீங்க வந்து பயவிட தேவை இந்த மாதிரி நான் எந்த விதமான இதுவும் இல்லாம நான் யாரையுமே கொள்ள மாட்டேன் இது கேட்குறியோவும் அங்க வந்து மன்னிப்பு கேட்டுனு இருக்கா இதை பார்க்கற கேரோலாம் சொல்றா அப்புடின்னா நானும் மனுப்பி கேட்கணும் போல இதுனாலயே அவளும் அங்க மனுப்பி கேட்டுருக்கா இதுக்கப்புறம் அவளும் அங்க லைட்டா வந்து கேக்குறா ஆமா டோமா இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே சுத்தி நிற்கீங்க உங்களுக்குள்ள ஏதாச்சும் நடந்துதான் என்ன ஆனா இதை கேக்குற வெக்க பாட்டுங்கன்னே அவ்வளவு சொல்ற அப்பெல்லாம் ஒன்னும் இல்ல இந்த சைடு இஃபிமியாவும் ஒரு சைடா உட்காந்து ஒரு விஷயத்தை தேர்ந்திருக்கா அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு பின்னாடி வந்து சொல்றேன் இந்த மாதிரி நான் ஒண்டி ஒன்னு முடிச்சிட்டேன்னா ஆஜ் இன் பிளட்டா நான் வந்து மாறிட்டுவேன்ல இப்படி சொல்லிட்டு அவ்வளவு அங்க பயங்கரமா அட்டாக் பண்ண ஆனா இஃபிமியா பார்த்தா அவளோட மேஜிக் வச்சு அங்க அவளை அட்டாக் பண்ணிடா இதனால அவ்வளவு அங்க காலியாவ அப்புறம் அங்க சேஜிலியானோட மெமரிஸ் எல்லாமே இவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது இந்த சைடு ரியோகோவா யோகி யோகிரி கிட்ட சொல்லிருக்கா இந்த மாதிரி நாங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம் அதுவும் அக்கனையோட ஸ்கில்ல யூஸ் பண்ணி நாங்க வந்து எங்களுக்குள்ளேயே நாங்க சண்டை போட்டு சாக கூடாதுன்னு அப்படி வந்து நீங்க உங்களோட ப்ராமிஸ மீறிட்டா என்ன ஆகும் அப்படின்னா நாங்க வந்து அப்பயே அந்த போயிடுவோம் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்க வந்து எதுக்கு எங்களை திரும்ப சந்திக்கலாம்னு வந்திருக்கீங்க ஏன்னா நாங்க தான் உங்களை ஏமாத்திட்டோம்ல அது வந்து சொல்ல போனா நாங்க வந்து சேசி ஆனா அவங்களுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அவங்கள வந்து நாங்க சந்திக்கணும் சரி அது இருக்கட்டும் நம்ம வந்து நம்மளோட கிளாஸ்மேட் கூட சேர்ந்துட்டோம்ல சோ அதனால நம்மளோட வேர்ல்டுக்கு போறத பத்தி நம்ம யோசிக்கணும் இதை கேட்கிற யோகதியும் அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம சேர்ந்துதான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு இந்த சைடு எல்லா கேர்ள்ஸும் ஒரு

ரொம்பவும் ஆச்சரியமாயிரான் ஏன்னா அங்க இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே பயங்கரமா எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நடக்காங்க ஏ என்னப்பா இந்த மாதிரி என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவையில்ல போல ஏன்னா நீங்களே எல்லாத்தையும் முடிக்கிறீங்க இப்படி ஒன்னும் சொல்ல அங்க பார்த்தா டோமாவும் பேச ஆரம்பிக்கிறா அப்பதான் அங்க ரெண்டு பொண்ணுங்களும் வந்து சொல்றாங்க சரி சரி பேசினது போதும் இந்த மாதிரி நம்ம முன்னாடி போகலாமா இன்னமும் நிறைய லெவல்ஸ் இருக்கு இதுக்கப்புறம் இவங்கள போய் நிற்க அங்க டோமாக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர் வந்து நிக்குது இத பாக்குற மோக்கா மோக்கம் சொல்றான் உனோட பவர் யூஸ் பண்ணி இதை வந்து போட்டு தள்ள முடியும்பா இத கேக்குற டோமாவும் அங்க அவளோட மாசிலாசை யூஸ் பண்ணி அங்க சண்டை போடுறா அவளும் அதை போட்டு தள்ளிடுறா இந்த சைடு யோகிதா காட்டுறாங்க அவனும் ஒரு மங்கி கிட்ட மாட்டிக்கிறான் அந்த மங்கியும் நாலு கையை வச்சுன்னு இருக்கு அதுவும் பயங்கரமா அட்டாக் பண்ணலாம் அது யோகி கிட்டே ஒரு சாட இருக்கு அதை வச்சு அவனும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் கடைசியில எப்படியோ யோகி அந்த போட்டு தள்ளிடுறான் இந்த சைடு அந்த குண்டா தான் காட்டுறாங்க அவன் கூட ஒரு பையன் தான் அவன் பார்த்தா பொண்ணு வேஷம் போட்டு வந்திருக்கான் இந்த பையனோட பேரு லூட்டு அவனும் அங்க அழுதுனே சொல்றான் இந்த மாதிரி நீ பொண்ணு வேஷம் போட்டது தான் போட்ட பொண்ணு மாதிரி நடந்துக்கோ அதை பத்தி நீ கவலைப்படாத இந்த மாதிரி என்னோட மேஜிக் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு பயங்கரமான இல்யூஷனை கிரியேட் பண்ணிருக்கேன் அதனால யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வராது இந்த சைடு இஃபிமியாவதான் காட்டுறாங்க அவ்வளவு இருக்கும் போது திடீர்னு ஒரு குதிரையும் பயங்கரமா ஓடி வர ஆரம்பிக்குது ஆனா அவர் எப்படி நித்திடுறா அப்புறம் தான் அங்க ஒரு சின்ன பொண்ணு வரா நல்ல நீங்க வந்து நித்திடுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி ஆனா இந்த பொண்ணு பார்த்தோன்னே அவளோ அங்க குனிஞ்சு சொல்றா சே லியான் என்னது சேஜ் லியானா ஆனா என்னோட பேர் வந்து சேஜ் ஜில்லியான் இல்லையே ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு அவளோட பேரை பத்தி அங்க யோசிக்க ஆரம்பிக்கிறா என்னோட பேர் வந்து ரிஸ்லே சொல்லப் போனா இவளுக்கே அவளோட பேரை வந்து தெரியாது இது வந்து அவளா வச்ச பேர் தான் இந்த சைடு அந்த குண்டன உக்கான இருக்க அவன் கிட்ட இன்னொரு ஒரு எபிலிட்டியும் இருக்கு சொல்ல போனா இவங்களால ஒரு இன்வெசிபிள் வாலியும் உருவாக்க முடியும் அதாவது மத்தவங்களால இவங்களை வந்து பார்க்க முடியாது அப்புறம் தான் இவங்களே அங்க ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் அங்க சைட்ல பாக்க அந்த குண்டனோட நண்பர்களும் அங்க இருக்காங்க இதை பார்க்கற குண்டனுக்கும் ஒரு மாதிரி இது ஐயோ இவங்க வந்து என்ன பாத்துற கூடாது இதனாலயே அவங்களும் ஒரு இன்வெசிபிள் வால் கிரியேட் பண்ணிடுறாங்க இந்த சைடு அந்த பசங்களும் பேசினா இருக்காங்க இந்த மாதிரி அந்த யோகிரி அவன் வந்ததுல இருந்தே ஒரே தொல்லையா இருக்குப்பா எனக்கு ஏன்னா பொண்ணுங்க எல்லாருமே அவன் பின்னாடியே சுத்தி நிற்காங்க இப்ப யாருமே என்ன ஒண்ணுமே கேட்கறது இல்ல தெரியுமா இப்படி இவங்களை பேசி நிற்கும் போது அங்க ஒரு பொண்ணு வந்து எல்லாருமே எப்படி இருக்கீங்க இப்படி அவ்வளவு சொல்ல இப்பதான் அவளோட ஃபேஸே காட்டுறாங்க அதாவது நம்ம போன எபிசோட்ல பாத்துருப்போம்ல எல்லாருமே வீட்டு

இல்லப்பா உங்களுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும் நான் எதுக்கு நான் வந்து இங்கிலிருந்து போறேன் எப்படின்னு அவனும் நல்லி போகலான்னு ட்ரை பண்றான் இருந்தாலும் அவன் வந்து சொல்றான் நீ வந்து போகலாம் பா ஆனா நீ வந்து எனக்கு யூஸ்லெஸ் தெரிஞ்சிட்டா அவ்வளவுதான் நான் வந்து உன்னை கொன்றுவேன் சரி சரி நான் வந்து எல்லாத்தையும் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்ன வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க இதுக்கப்புறம் இவங்களும் அங்க உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவனு யோகிரியை பத்தி நிறைய விஷயத்த சொல்றான் இந்த மாதிரி அவன் கிட்ட இன்ஸ்டன் தேர்த்தபிலிட்டி இருக்கு அவன் யாரெல்லாம் நினைக்கிறானோ அவங்க எல்லாருமே போட்டு தள்ள முடியும் ஆனா அங்க இருக்க அவங்க ரெண்டு பேருமே அவங்க வந்து நம்பவே இல்ல சரி அவ்வளவுதான் இதுக்கு மேல உங்ககிட்ட எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்ல போல அப்பனா நான் வந்து உன்னை கொண்டுறேன் அப்படின்னு அவளோட மேஜிக் யூஸ் பண்ண ஆனா அந்த குண்டை வந்து அவனோட எபிலிட்டி யூஸ் பண்ண இதனால அது ஒரு ஐஸ்கிரீமா மாதிரி அவளோட எபிலிட்டி ஆனா இதை பார்த்து நினைக்க சியன் வந்து அங்க ரொம்பவே நல்லவலா இருக்கா அவளோ சொல்றா இந்த மாதிரி நான் வந்து உன்னை விட்டு வைக்கிறேன் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னை போட்டு தள்ளுவேன் இதுக்கப்புறம் தான் அவளே அங்க ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன் இது வந்து பாக்குறீங்களா இதுதான் கீழ் உலகத்தோட என்ட்ரன்ஸ் அதாவது அண்டர் வேர்ல்டு இதை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படியும் நீங்க தான் வருவீங்க ஏ குண்டா நீ வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவல அப்போ வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் வந்து உனக்கு கொள்ளதான் போறேன் அப்படின்னா இது வந்து ரொம்பவே பயங்கரமான விஷயம் போல இப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே அங்க யோசனை இருக்காங்க பண்ணுவாங்க ஏன்னா அண்டர் வந்து நிறைய விஷயம் ஒண்ணு இருக்கு அதெல்லாம் போக போக இவங்க ரிவீல் பண்ணுவாங்க இந்த சைடு டோம் அவன் சொன்னிருக்கேன் இந்த மாதிரி நம்ம அதுக்குள்ளவே அஞ்சாவது லெவலுக்கு வந்துட்டோம் ஏன்னா டெட்லைன் வந்து இன்னமும் ஒரு மாசம் இருக்கு ஆனா இவங்க அதுக்குள்ள பிப்த் ஃபிளோருக்கே வந்துட்டாங்க செவன்த் ஃபிளோர்ல தான் அந்த டார்க் லாடம் இருக்கும் ஆனா சொல்ல போனா இங்க இருக்க நம்ம யோகி வந்து ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான் அங்க இருக்க அந்த பொண்ணுங்க தான் பயங்கரமா போராடி எவ்வளவு தூரம் வந்திருப்பாங்க அப்புறம் தான் அந்த பொண்ணே சொல்லுது இந்த மாதிரி உங்களுக்கே தோன்லையா டெட்லைன் வந்து ஒரு மாசம் ஆனா நம்ம சீக்கிரமாவே நம்ம வந்து போற மாதிரி இல்ல ஏன்னா இன்னமும் நிறைய மாஸ்டர்ஸ் ஆறாவது லெவல்ல இருக்கலாம் அதனால நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது இதனாலேயே அவங்களும் அங்கே ரெஸ்ட் எடுத்துன்னு இந்த சைடு சியான் கிட்டையும் ஒருத்த வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து சீக்கிரமாகவே அவங்களோட லெவலை கம்ப்ளீட் பண்ணின்னு வந்து இருக்காங்க நம்ம என்ன டெட் லைனை கம்மியாக்கலாமா இல்லை நம்ம ஏற்றிக்கலாமா ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் இந்த மாதிரி அவங்க ரொம்பவும் சீக்கிரமாக வர மாதிரி எனக்கும் தெரியுது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சரியாக தெரியல அவங்களால செவன்த் ஃப்ளோருக்கு போய் டார்க் கிளாடை தோக்கடிக்க முடியுமான்னு ஏன்னா டார்க் கிளாட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானவன் அவனை தோக்கடிக்க முடியுமான்னு எனக்கு சரியாக தெரியல அவங்களால இதுக்கப்புறம் தாங்க இன்னொரு பர்சனை வரான் அவனும் வந்து சொல்கிறான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி டேட்டை இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் ஆனா இது கேக்குற சியோன் வந்து அங்க வேணாம் தான் சொல்றா ஆனா திடீர்னு தான் அவளோட மைண்ட்ல ஒரு ஐடியாவும் வருது சரி நீ சொல்ற மாதிரியே பண்றதே வச்சுக்கோ ஏன் ஆனா நான் சொல்றத நீங்க வந்து பண்ணணும் அதாவது நீங்க வந்து யோகிரிய கொல்லணும் அப்படி நீங்க கொண்டுட்டா தான் நான் வந்து அந்த டேட்டை எக்ஸ்டென்ட் பண்ணிடுறேன் இப்போ வந்து இந்த ஸ்டோரி இன்னமும் காம்ப்ளெக்ஸ் ஆயினே போகுது அதாவது இப்போ எல்லாருமே நம்ம யோகிரியை தான் தோத்த ஆரம்பிக்கிறாங்க யோகிரிய வந்து கொல்லணும் யோகிரியை இவங்களால கொல்ல முடியுமா அதெல்லாம் நம்ம இது கத்த வரைய பேர் சொல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க மறக்காம கீழே லைக் பண்றது சொல்லுவேன் இவங்க இந்த இங்கே மோச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே மோச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாய்னரா